Experience Singapore this summer at ₹54,999 only. GT Holidays. அதான் பொருள் எடுத்து மட்ட பண்ண ஒருத்தர் வந்து எப்படி போய் போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் எந்த அரசியல் சட்டத்துல அந்த இடம் இருக்கு. நீ பாஷாவா பண்ணலாம், ஒரு நல்லவனா வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரகதீஷனை பண்ணேன். நான் படிச்சுட்டு அது யார் பண்றாங்க அப்படின்னு மெட்ராஸ்க்கு அப்புறமாவே வந்து அதே சிமிலர் பேட்டர்ல ஒரு 10 படம் வந்து உடனே நோ தான் சொல்லணும்னு தோணும். ஆனா வந்து அது ரொம்ப ஸ்வீட்டா எவ்வளோ எப்படி சொல்ல முடியுமோ அதை பார்த்து அப்படி சொல்லிட்டு எல்லா அப்பா மாதிரி தான் எங்க அப்பாவும் பையன் உருப்பிடவே மாட்டான்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கிரிப்ட் கேட்குறப்போ இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஷாக்கான சீன்ஸ் இருக்கு. தானாக்காரன் எப்பவுமே எல்லா நாளுமே அப்படிதான் இருக்கும். தமிழ் சார் வந்து ஒரு விஷயத்த நரேட் பண்ணார்னா இதெல்லாம் ஏன் நீங்க வைக்கல படத்துல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம ஜெய்பீம்ல பார்த்தவர் அவர் கிடையாதுன்றது தெரியும். ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன் வந்து அப்படிப்பட்டவரை வந்து அங்க வந்து ஒரு கொடூரமான வில்லனா காட்டுறாங்க. அவன்ப்பா இந்த வில்லன்களே இப்படிதான். இன்னை வரைக்கும் எப்பவுமே எதுக்காகவுமே பயந்தது கிடையாது. ரஞ்சித் சார் நீங்க இப்ப போய் மீட் பண்ணீங்கன்னா கூட நீங்க யாருன்னே தெரிய வேணாம், வாத்தல என்னத்தல அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணுவாரு. எல்லாரையுமே வந்து ஒரு நட்புணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு நபர். அஜித் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிலர் ஏன் கிரேட்டா இருக்காங்க அப்படிங்கும் போது அதுல எப்பவுமே வந்து ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஹம்பிள்னஸ் தான். அதான் ஒரு கிரேட் ஹியூமனா அங்க எப்பவுமே செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் கார்த்திக் கோவிந்தராஜ். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் டேரக்டர் ஆக்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் பவல் அவர்கள் தான் இருக்கார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். பவல் நவகீதன். ஸோ உங்கள் பேர்லேயே வந்து ஒரு ரெவல்யூஷன் இருக்குது. மேக்ஸிம் கார்க்கியோட ஒரு ரெவல்யூஷன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு ரெவல்யூஷனரியாக இருந்துச்சு? ஃபஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிச்சு. இல்லை, அதான் அந்த பேரை வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அதுக்கான பேக்ரவுண்ட்லேருந்து தான் அப்பா அம்மா வந்திருக்கணும் இல்லைங்களா? ஸோ அது அதான் அந்த புக்கை படிச்சுட்டு தாய் நாவல் படிச்சுட்டு தான் அந்த பேரே பாவல்ங்கிற பேரே வருது. அப்படிங்கும் போது நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வரும்போது உங்களால் அப்படியான ஒரு தாட்டோட தான் இருக்க முடியும், அப்படியான தாட்டோட தான் இந்த சொசைட்டியும் பார்க்க முடியும். சூப்பர். அண்ட் தானாக்காரன். ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெண்ட் ரோல், பாஷா காதர் பாஷா ரோல் இல்லையா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ வந்து உங்களுக்கு ஸோ அந்த பாசிட்டிவான ரோல், ஸோ இது வரைக்கும் நிறையா ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரோல் ஃபஸ்ட் கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு? தமிழ் சார் வந்துட்டு எனக்கு வட சென்னை பண்ணும்போது அவர் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க, அசோசியேட்டாக இருந்தாங்க. ஒரு சின்ன பிரேக் மூது இந்த லைட்டெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்போவே எங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பும் உண்டு. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டு பார்த்து அப்புறமா அந்த படமாக செட் பண்ண மூது படமாக முடிவு பண்ணும்போது அவர் ஆல்ரெடி நீங்கள் பண்ணுறீங்க நண்பா அப்படின்ட்டார். அவர் என்ன பண்ணுறோங்கிறது வந்து அதுக்கப்புறமா அவர் எல்லாம் ஓகே ஷூட் போகலாங்கும் போது கூப்பிட்டுட்டு ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்து நீங்கள் படிங்க, உங்களுக்கு எது பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதாவது சில கேரக்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. டிசைட் பண்ணாமல் இருக்கக்கூடியதில் ஏதாவது நீங்கள் எது பண்ணுறீங்க, ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு மூணு ஆப்ஷன் கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ படிக்கும் போது எனக்கு இந்த ஷேடில் நான் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னு எனக்கு இருந்தது. நான் அவர்கிட்டையும் பேசினேன். அவர் ஆமாம் அன்பா, இது வரைக்கும் நீங்கள் அதை பண்ணலை, நம்ம இதை ட்ரை பண்ணலாம், அதுவே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் அது மியூச்சுவலாக அது அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு ஒரு மூணு ஆப்ஷனில் அந்த ஆப்ஷனும் இருந்துச்சு, பாஷாவோட ஆப்ஷனும் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கும் பாஷாவாக பண்ணலாம், ஒரு நல்லவனாக வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு. அதான் பொருள் எடுத்து மட்ட பண்ண ஒருத்தர் வந்து எப்படி இப்போ போலீஸ் ட்ரைனிங்லாம் எந்த அரசியல் சட்டத்தில் அந்த இடம் இருக்கு? அதுதான் பாருங்கள், உங்களை மாதிரி நினைச்சவங்க எல்லாருக்கும் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு தானாக்காரன். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். யாராவது இந்த மாதிரி ஒருத்தர் தான் வந்து அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ண முடியும். ஸோ அது எனக்கு டெஃபினட்டாக தானாக்காரன் வந்து தமிழ் சார் மூலியமாக நடந்திருக்கு. அண்டு உங்கள் படங்கள் வந்து பார்க்கும்போது வந்து முன்னாடி வந்து அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஜென்ரலாக வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து எப்பவுமே அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு டேரக்டராக ஆகணும்னு இனிஷியேட் பண்ணி தான் வந்து உள்ளே வந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து முதல் இரண்டு மூணு படங்கள்லேயே வந்து ஓகே நம்ம வேறு மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத தேடி போயிருக்கீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக. நான் எனக்குமே நான் ஒரே மாதிரி பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டது இல்லை. ஆனால் என்னென்னா அதே மாதிரி தான் வரும். நீங்கள் வட சென்னைக்கும் மெட்ராஸ்க்குமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டுமே சென்னை ஸ்லாங் தான். ஆனால் ரெண்டு சென்னை ஸ்லாங்குமே நீங்கள் அந்த ஒரு கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கே
ஸ்லாங்ல இருந்து பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே வித்தியாசப்படும். ரெண்டுமே சென்னை ஸ்லாங். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து அந்த 15 படம் நீங்க எடுத்து பாத்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஒவ்வொரு படத்துல ஒரு ஒரு கெட்டப்ல தான் இருக்கும், ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், ஒரு மேனரிசம் இருக்கும், ஒரு ஸ்லாங் இருக்கும். பூமிக்காலாம் பாத்தீங்கன்னா ட்ரைப் அப்படியே முழுக்க அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணி அது எவ்வளோ என்ன வித்தியாசமா இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் சூஸ் பண்ணி தான் எடுக்கணும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கஷ்டம் தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நோ இங்கே வந்து ஓகே சொல்லி போயிடலாம், நோ சொல்கிறதுங்கிறது ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஏன்னா ஏன் அது நோ சொல்கிறது வரும் ஜாஸ்தி அப்படின்னா அந்த ஸ்டீரியோ டைப் இருக்க வேண்டாமே, கொஞ்சம் வேறு ஏதாவது சேலஞ்சிங்காக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆக்டருக்குங்கும் போது நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கே போர் அடிக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸை நீங்கள் பண்ணும் போது தான் உங்களுக்கே வந்து ஒரு இதில் என்ன பண்ணலாம் புதுசாக பண்ணலாங்கும் போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னும் கூட அதில் வந்து ஆடியன்ஸ்க்கும் அது பிடிக்கும், இல்லைன்னா ஒரே ரிப்பிட்டேஷன் இருக்குது, ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கும் வந்து ஒரு சேலஞ்சிங்காகவும் அது இருக்கிறதுனால ஆனால் அதை அதுக்காக வெயிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான காரணமாக. மொத்தமாக எத்தனை படம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி? இல்லை மெட்ராஸ் ஸ்மூதே, நான் மெட்ராஸ் ஸ்மூதே நடந்ததை சொல்கிறேன். மெட்ராஸ்க்கு அப்புறமாவே வந்து அதே சிம்லர் பேட்டர்னில் ஒரு 10 படம் வந்து ஓகே அப்படியே போய் கேட்டாலே வந்து அந்த கேரக்டர் வந்து என்னை பார்த்த உடனே சொல்லுவாங்க அதில் பண்ணிங்களே விஜய் மாதிரியான ஒரு ரோலுங்க அப்படிம்பாங்க. உடனே நோ தான் சொல்லணும்னு தோணும், ஆனால் வந்து அதை ரொம்ப ஸ்வீட்டாக எவ்வளோ எப்படி சொல்ல முடியுமோ அதை பார்த்து அப்படி சொல்லிட்டு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்னா விஜய் வந்து ஒரு ஒரு கேரக்டர், அது சிலர் வந்து அதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா அது வந்து ஒரு அடியாளாவே பார்ப்பாங்க. அவ்வளோ டீட்டெயில்டு கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ வடசென்னையில் பார்த்தீங்கன்னா சிவாக்கு வந்து ஒரு கரெக்டான கிராஃப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்கெட்சோட ஒரு ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து அதுக்குள்ளே போகலாம். அண்ட் அப்பா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். ஸோ வீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறையா வந்து புக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஸோ அப்பாவுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு இந்த மாதிரி ரெவல்யூஷனரி தாட்ஸ்லேயும் சரி அண்ட் உங்களோட கேரியர்லேயும் சரி? அதாவது எல்லா அப்பா மாதிரியும் தான் எங்கள் அப்பாவும் பையன் உருப்பிடவே மாட்டான்னு தான் நினச்சேன். அதனால் வந்து அவர் எப்போவுமே வந்து வீட்டில் புக்ஸ்லாம் புக்ஸ் இருக்கும் நானும் வாசிக்கேன், ஏன்னா வீட்டில் அதுதான் வீடு முழுக்க நிறைஞ்சது வந்து புத்தகங்கள் தான், அதனால் படிப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் கொஞ்சம் சின்ன வயசுலேயே கொஞ்சம் வந்து நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் வந்து கொஞ்சம் அறிமுகமாச்சு, நிறைய மொழிபெயர்ப்பு நாவல்கள் ரொம்ப ஸ்கூல் படிக்கும் போதே அது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவருக்கு வந்து எப்படியாவது இவன் ஏதாவது பண்ணிடணும் உருப்பிட்டுணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு இதாக இருந்துச்சு. அவர் பத்திரிகை நிருபருங்கிறதுனால நிறைய நிறைய மேகசின் இருக்கும் வீட்டில், அவர் எழுதுகிற அந்த ஆர்டிக்கல்லாம் இருக்கும் வீட்டில். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பேப்பர் கடையில் போட்டேன். அது எல்லாத்தையும் அது இப்போ வரைக்கும் சிரிச்சுட்டே சொல்கிறேன், ஆனால் எனக்கு பெரிய திட்டாடியே விழுந்தது, மன வருத்தம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவரோட ஒரு 20 வருஷம் ஒர்க் அது, அது ரொம்ப சிம்பிளாக அதை எடுத்து போட்டுடலாம். வருத்தப்பட்டார், அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டார். உனக்கு அது தெரியாது அதோடய வருத்தம் என்னென்னு, அதாவது உனக்கு இதெல்லாம் வச்சாது நீ உருப்பிடுவே இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் நான் வேலை செஞ்சேன், ஒரு பத்திரிக்கை நிருபராக இருந்தேங்கிறதுனால உனக்கு இதெல்லாம் காமிச்சாவது உனக்கு ஏதாவது ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்லேயாவது வேலை கிடைக்கும் தான் நினச்சி அதெல்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ அந்த இவர் தான் எங்கள் அப்பா, இவர் இந்த வேலையை செஞ்சார், அந்த வேலையை எனக்கு கொடுங்கன்னா சொல்ல முடியாது. அதுவும் பத்திரிக்கை நிருபர்னா உனக்கு எங்கே வேலை கிடைக்காது. ஆனால் எங்கள் அப்பா ஜேர்னலிஸ்ட்னா மேபி உனக்கு ஏதோ ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் கிடைக்குங்கிறது அவரோட இன்டென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அதுக்காக அதை சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இன்னைக்கு அதையும் போட்டியடா நீ என்ன பண்ண போறேங்கிறது அவருக்கு ஏமால தான் அந்த கவலை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு நான் டைரக்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிம்க்கு அவார்டு வாங்கும் போது அவர் சொன்னார், இது அது ஞாபகம் வச்சிருந்து சொன்னார், இல்லை இல்லை எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு, நீ அது போட்டது கூட பரவாயில்ல, நீ ஏதோ ஒன்று பண்ணிடுவ அப்படிங்கிறது ஒரு ஹக்கு கொடுத்தாரு. அது அது ஒரு ஒரு பிளேவாக கூட பண்ணியிருந்தேன்னா அது நிஜமாகவே நடந்துச்சு. அது வாங்கின பிறகு வந்து பரவாயில்ல, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் உன் மேலே, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒரு ரெவல்யூஷனரி தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒருத்தர், தன்னோட பையன் அதே மாதிரி ரெவல்யூஷனரி தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒருத்தரோட படத்தில் அந்த ஒரு தீம் இருக்கிற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அப்பா என்ன சொன்னார் மெட்ராஸ் படம் பார்த்துட்டு? மெட்ராஸ்னு இல்லை, எல்லா எங்கள் அப்பா வந்து பேனர்லாம் அடித்தார். அதாவது நம்மளை பற்றி நம்மளே பேசுகிறதுங்கிறது ஒரு மாதிரி உண்மையாகவே கூச்சமான ஒரு விஷயம் தானே. ஏய் நம்ம அப்பாவே பேனர் கட்டுறாரு அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது இப்போ நினைக்கும் போது. ஆனால் அப்போ பண்ணும் போது நான் திட்டிகிட்டே இருந்தேன், ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த பேனர்லாம் கட்டாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து அதுதான் அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப ஒரு
சின்னதாக ஏதாவது நம்ம பண்ணால் கூட அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் காமிச்சிக்க மாட்டார். ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு முகம் இருக்கு, அன்பெல்லாம் இருக்கும், ஆனால் காமிச்சிக்கவே மாட்டார். அதெல்லாம் வந்து இப்படி வேற ஏதோ ஒரு செயல் வடிவத்தில் வேற யாராவது வந்து சொல்லுவாங்க, ஏய் உங்க அப்பாவை பார்த்தாலே உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும் போது ஆ ஓகே 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 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு டானாக்காரன், ஸோ இது வந்து ஒரு அந்த போலீஸில் நடக்கிற சில பிரச்சனைகள் பற்றி வந்து சொல்கிற ஒரு படம் இல்லையா, போலீஸ் ட்ரைனிங்கில் நடக்கிற பிரச்சனைகள் பற்றி. ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்கிரிப்ட் கேட்குறப்போ இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஷாக்கான சீன்ஸ் இருக்கா? டானாக்காரன் எப்பவுமே எல்லா நாளுமே அப்படி தான் இருக்கும், டெய்லி ஷூட் பண்ணும்போதுமே டெய்லி ஒரு ஒவ்வொரு நாளுமே அப்படி தோணும், இப்படி தான் நடக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சார் வந்து ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே இருந்ததுனால எந்த வித டவுட்டுமே இல்லை, இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு அது ஆச்சரியம் தான், ஓ இப்படிலாம் இருந்திருக்கு பாரு அப்படிங்கிற அந்த ஆச்சரியம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவர் இல்லாத ஒன்றத்தை பண்ணலங்கிறது நல்லா தெளிவாக தெரியும். அவர் இன்னும் நிறையா சொல்லுவார் ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில், நிறையா ஓ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா என்ஜாய் பண்ணுவோம். இன்னொன்று வந்து தமிழ் சார் வந்து ஒரு விஷயத்தை நரேட் பண்ணார்னா இதெல்லாம் ஏன் நீங்கள் வைக்கல படத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த மாதிரி நிறையா இருக்கும் அவரோட இது சம்மந்தமாக. ஆமாம்மா, இது சம்மந்தமாகவே நிறைய கதையாக சொல்லுவார், அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். இதெல்லாம் வைங்க, இல்லை நண்பா இதெல்லாம் வைக்க முடியாது நண்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட், அது எதுவும் சொல்ல முடியாது, அவரே சொல்லக்கூடாதுன்னு தான் படத்தில் வைக்கல, அதை நான் சொல்லக்கூடாது இல்லையா? ஆமாம், அது எதுவும் சொல்ல முடியும், சொல்ல முடியாது, யோசிச்சு பார்த்தா கூட சொல்ல முடியாது. தமிழ் சார் வந்து இப்போது ஒரு டேரக்டராக இருக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வெற்றி வந்து பார்த்துக்காரு, ஜெய் பீம். ஸோ அந்த ஜெய் பீம் வெற்றி, அதில் நடந்த இஷ்யூஸ் பற்றிலாம் வந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணிருக்காரா அந்த ஷூட் டைம்லயோ அந்த ஷூட் ஸ்பாட்லயோ? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து டானாக்காரன் முடிஞ்சிச்சு. டானாக்காரன் பண்ணும்பொழுது அவர் வந்து ஒரு ஆக்டரா படத்துக்குள்ள போல நடிக்கல அவர், அப்போ அசுரன் மாத்திரம் பண்ணியிருந்தார். ஆனால் அப்போ வந்து ஒரு அவருக்கு இப்போவும் கூட வந்து ஆக்டிங்கை விட டைரெக்ஷன் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பேஷன் அவருக்கு. அதனால வந்து நாங்கள் அப்போ ஜெய்பீம் முன்னாடி வந்துருச்சு. ஆக்சுவலாக டானாக்காரன் அதுக்கு முன்னாடியே முடிஞ்ச ஒரு படம் தான், அதனால நாங்கள் அதை பற்றி பேசலை. வந்ததுக்கப்புறம் பேசுனீங்களா? ஆமாம் கண்டிப்பாக இல்லை, அந்த படம் பார்த்துட்டு நமக்கு பிடித்த ஒரு சீனாக எல்லாம் மீம் போட்டிருக்காங்க சொன்னீங்களா? இல்லை அதை பற்றி பேசலை. நாங்கள் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது படம், டெஃபினட்டாக வந்து நமக்கு பிடிச்ச படத்தில் நமக்கு பிடித்த ஒரு நபரும் உள்ளே இருக்காருங்கும் போது நம்ம கால் பண்ணி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம், சூப்பராக இருந்தது, எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இன்னொன்று, அவர் எனக்கு தெரியும், நிஜத்துலேயும் தெரியும், அப்படியான முகம் அவர் நம்ம ஜெய்பீமில் பார்த்தவர் அவர் கிடையாதுன்றது தெரியும். ஏன்னா அவர் எல்லா ஷார்ட்லேயும் சரி எல்லா ஃப்ரேம்லேயும் ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சன் அவர். அப்படிப்பட்டவரை வந்து அங்கே வந்து ஒரு கொடூரமான வில்லனாக காட்டுறாங்க அப்படிங்கும்போது நினச்சிப்பா அதை தான், ஏ பாவம்ப்பா இந்த வில்லன்களே இப்படி தான், அவங்களுக்கு வேற ஒரு ஷேடு இருக்கும், ஆனால் இங்கே ஃப்ரேம் அப்படி இருக்கும். நான் பார்த்த முக்கால்வாசி வில்லன்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் அவங்க அப்படியே டோட்டலாக வேறையா இருப்பாங்க. நான் உட்பட அதான் கேட்கல வந்தேன், நீங்களும் ஒன்றும் தவில்லன்னு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்னா வந்து ஜென்ரலாக இந்த படங்களில் இந்த விஜி சிவா இந்த கேரக்டர்லாம் இல்லாமல் வந்து ஜென்ரலாக ஒரு ஷேட் இருக்கும்ல, ஸோ வந்து பவல் எப்படிப்பட்ட ஒரு இதுதான் இப்போ எப்படி இருக்கணும், இதுதான் என்னோட அதான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் தான், ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கணும் ஒரு அந்த மாதிரி தான், ரொம்ப ஒரு லைஃப்பை வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனுக்குள்ளே எடுத்துன்னு போகாமல் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ, இந்த மொமெண்ட்டுக்காக எவ்வளோ இருக்க முடியுமோ அதை உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நினைக்கிற ஒரு பர்சன். அண்ட் வந்து உங்கள் லைஃப் பேட்டர்ன்லாம் அப்படியே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கிராஃபாக இருக்கும். சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்ட ஒரு பையன், சோசியாலஜி படிச்சுட்டு திருப்பி விஸ்காம் வந்து டிப்ளமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆக்டர் ஆகின ஒரு கிராஃபு. ஸோ இந்த கிராஃப் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லைஃப் பேட்டர்னோட கிராஃபை? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிராஃபே இது இது அப்படி தான். நம்ம நம்மளுக்கு ஒரு கோல் ஒன்று இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்தாலும் அதை நோக்கி தான் நம்மளுக்கு ட்ராவல் போயிட்டே இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்ன எங்கே எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் கூட போய் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு தான் நினச்சிது. அது 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 நடந்துருச்சு, இப்போ அடுத்ததுக்காக அது ஓடிட்டே தான் இருக்கும். எதுக்காக வந்தமோ அது செஞ்சிட்ருக்குது. வாழ்க்கையில் எப்போவுமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், பிரேக் இருக்கும், எல்லாம் போகும். ஆனால் நம்மளோட இன்டென்ஷனும் நம்மளோட பர்பஸும் வந்து அதுக்காக ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சுன்னா என்ன வந்தாலும் சரி, என்ன என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, பண்ணவே முடியாதுனாலும் அதை உடச்சி நொறுக்கிட்டு நம்ம தானாகவே அது போவோம். அதுதான் லைஃப் இல்லை, அதுக்குள்ளே நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துப்போம், நிறைய புதுசான விஷயங்கள் இருக்கும், அதையும் சேர்த்து வச்சு ஓட வேண்டியதான் ஓட வேண்டியதான். அண்ட் ஒரு ஆக்டராக வந்து டக்குன்னு ஒரு இவால்வ் ஆகும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்டராக பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, எந்த அளவுக்கு இதை ப்ராப்பராக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சு? அதான் இன்னி வரைக்கும் எப்பவுமே எதுக்காகவுமே பயந்தது கிடையாது.
நடிக்கிறது வந்து பயம் இல்லை. ஏன்னா ரொம்ப ப்ராப்பராக வந்து ஆக்டிங் கற்றுட்டு தான் உள்ளே வந்தோம். ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால நம்ம பயந்து ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. பயந்தாலே அங்கே ஒன்றும் இல்லை. இன்னும் அந்த தைரியத்தை, அந்த ஸ்டேஜ் மீது இருக்கக்கூடிய அந்த ஃபியரை எல்லாத்தையுமே தியேட்டரை பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அங்கே வந்து புதுசாக வந்து என்ன நம்ம வந்து ஸ்டேஜில் பண்ணுறது, கேமரா முன்னாடி கேமரா தான் நிற்கிது, ஆடியன்ஸ்க்கு பதில் கேமரா இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால ரொம்ப என்றைக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி தான் அதை நடிச்சிருக்கிறோம். ஆமாம், லைக் உங்களுக்கு பயம் இல்லை, லைக் நான் அந்த ஹெசிடேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உங்களோட ரீசன் அந்த தெலுங்கு ஃபங்க்ஷனோட அந்த ஸ்டேஜ்லேயே வந்து தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டருமே வந்து ஒன்று இங்கிலீஷில் பேசுவாங்க, சாரி நாக்கு தெலுங்கு தெளிது அப்படின்ற மாதிரி கூட பேசுகிற ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக தமிழில் பேசி அதில் ஒருத்தங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எந்த வித ஹெசிடேஷனும் இல்லாமல், லைக் அது நல்லா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோஸும் வந்து நல்லா நிறைய பேர் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரி அந்த லைக் நம்ம அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸை இருக்கிறத அதை ஃபேஸ் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு ஆக்டர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா நான் இந்த விஷயம் தெலுங்கு வந்து எனக்கு ஒரு வார்த்தை கூட நீங்கள் கூட தெளிச்சுன்னு இல்லை. இப்போது நம்மளுக்கு வந்து அப்படி கூட வராது. தெலுங்கு வந்து அப்படி, அதாவது தமிழில் வந்து ஒரு கிங் மாதிரி இருந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு, ஏன்னா மீனிங்கும் தெரியாது, சிங்க மாதிரி இருந்தீங்க. ஸோ இல்லை இல்லை, ஏன்னா பயம் இல்லை. நீங்கள் கொடுங்க, நீங்கள் ஸ்பாட்டில் கொடுங்க, இருந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா பண்ணலாம். எதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டேக்கில் முடிக்கும் போது சுற்றி கை தட்டியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, தெலுங்கில் தங்கிலீஷில் கொடுக்குறாங்க. இது நீங்கள் பேசணுன்னும் போது நான், அதாவது கிட்டத்தட்ட 2 மாதம் நடந்தது அந்த ஷூட்டு. 2 மாதம் நான் ரூமை விட்டு வெளியே வரல. ஷூட்டிங் ஸ்பாட் போவேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து என்ன இப்போ டைலாக்கோ அதை ஃபுல்லாக அதை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு திரும்ப 1-2 நாள் கழித்து எனக்கு சீன் இருந்துச்சுன்னா கூட அந்த பேப்பரை வாங்கிட்டு நேராக ரூம் வந்துட்டு ஃபுல்லாக அது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அது மட்டுமே ஓட்டி 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 திரும்ப ஷூட்டுக்கு போயிட்டு திரும்ப அதுக்கு அடுத்த நாள் சீனு என்னமோ அதுதான். ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன், யாரோடையும் பேச மாட்டேன். கிட்டத்தட்ட வந்து அந்த 2 மாதம் வந்து அது ரூம்குள்ளவே தான் இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு விஷயம். அண்ட் வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்காகட்டும் உங்களோட ஷூட்டிங் எதுக்கு? வீட்டில் என்னென்னா அந்த சப்போர்ட் இல்லைன்னா நம்ம என்றைக்குமே வந்து நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கும். எல்லா விதத்துலேயும் எல்லா இங்கே எங்கேயுமே ஒரு நிம்மதியாக அப்பா அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற அந்த நிம்மதி வந்தால் தான் நீங்கள் உங்களால் ஷைன் ஆக முடியும், உங்களால் வேறு ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும், புதுசாக ஒன்று பண்ண முடியும். என்னோடய மனைவி வந்து அதுக்கான எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிறாங்க. நான் ஒரு தைரியமாக என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம், எதை பற்றி வேணாலும் யோசிக்கலாங்கிறதுக்கு வந்து என்னோடய மனைவி தான் ரொம்ப பயங்கரமான ஒரு மென்டல் சப்போர்ட். ஒரு நல்ல கிஃப்ட்டு தான் எனக்கு அவங்க, ஒரு அவங்க என் லைஃப்குள்ளே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை வந்து கூடவே இருக்காங்கன்னும் போது என்ன வேணாலும் பண்ணிடலாம் லைஃப்பில். அண்ட் நீங்கள் வந்து பாரஞ்சித் அவர்களுடைய அசோசியேட்டாக இருக்கீங்க, வெற்றிமாறன் சார் கூடிய அசோசியேட்டாக இருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு 2 டேரக்டர்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள வந்து நீங்கள் இன்னொரு டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க, லைக் இவரோட டேரக்ஷன் ப்ராசஸ் இப்படி இருக்குது, இவரோட டேரக்ஷன் ப்ராசஸ் இப்படி இருக்குன்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, லைக் இவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு. ஸோ அது ஒரு ஆக்டராக நீங்கள் ஃபீல் பண்ண 2 டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கு நடுவில். ரஞ்சித் சார் நீங்கள் இப்போ போய் மீட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் யாருன்னே தெரிய வேணாம். நீங்கள் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, வாத்தலை என்னத்தலை அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணுவார். ஓகே, எல்லாருக்கிட்டையுமே, அதாவது எல்லாரையுமே வந்து ஒரு நட்புணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர். எந்த ஒரு வன்மமோ கோபமோ யார் மேலேயுமே இருக்காது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போது ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும், குழந்தைக்கு எதுவுமே அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக எல்லார்ட்டையும் போகும்ல. ஒரு இப்போ ஒரு ஒரு நாயை நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நாயை நீங்கள் திட்டினீங்களாலும் சரி, இல்லை வந்து அடித்தாலும் சரி, எதுவுமே இருக்காது. திரும்ப அடுத்த தடவை உங்ககிட்ட வந்து அதே பாசத்தோடையும் அதே அன்போடையும் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும் அப்படியான ஒரு அனிமல். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன்தான் அவர். ஒரு கிட்டத்தட்ட எதுவுமே இருக்காது, எந்த ஈகோ எதுவுமே இருக்காது, அப்படியான ஒரு ஓப்பனான ஒரு மனுஷன். அது வந்த உடனே எப்படி ஹக் பண்ணுறாரோ அந்த ஓப்பனாக இருக்கிற அந்த ஓப்பன்னஸ் அவர்கிட்ட எப்பவுமே உண்டு. வெற்றி சாரை பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சரி, எப்படா அந்த மனுஷன், அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் வந்து என்னெல்லாம் எஃபர்ட் எடுப்பாங்களோ, எவ்வளோ உழைப்பாங்களோ, அது எல்லாத்தையும் வந்து தினந்தோறும் செஞ்சிட்ருக்காரு, இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி ஏன் வந்து அவர் வந்து
அவ்வளோ நம்ம எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்காருன்னா அவரோட அந்த உழைப்பு தான். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மனுஷனை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து சரி அவரை மாதிரி இல்லைனாலும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் நம்ம அவரை மாதிரி இருக்கவாது ட்ரை பண்ணணும்னு நம்மளுக்கு தோணும். யார் போனாலும் சரி அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி வந்த படம் வலிமை. ஸோ வலிமையில் வந்து ஒரு பைக்கர் ரோல் ஒன்று வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வந்து அந்த பைக் ஸ்டண்ட்லாம் நீங்களே ரியலாக வந்து பண்ணீங்க. லைக் அது பண்ணும்போது வந்து வினோத் அவர்களோட தாட் ப்ராசஸ் அண்ட் அஜித் சார் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வினோத் சார் அப்படின்னா ரொம்ப ஒரு அதாவது நம்ம டைரக்ட் பண்ணால் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்கிட்ட உண்டு. எப்படின்னா ஒரு ஆக்டரை வந்து அவர் ட்ரஸ்ட் பண்ணுவார், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு இருக்குதுன்னு நம்பக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அது நிறைய பேருக்கு அது இருக்காது, அவங்க சொல்கிறத மாத்திரம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஒரு இடத்துல அவர் வந்து கொஞ்சம் அதிலிருந்து வேறுபட்டு வித்தியாசமான ஒரு நபர் தான். அவர் எப்படி பண்ணுவார்னா இப்போ அவருக்கு என்ன வேணுமோ ஒரு டைலாக் கொடுத்துருவார், உங்ககிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் அதை பேசிடணும், அவருக்கு என்ன வேணுமோ அதுக்காக வந்து ஒரு ஒரு 10 டேக் கூட அதை வெயிட் பண்ணி எடுப்பார். அவருக்கு வேண்டியது கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லுவார், எனக்கு எனக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதா நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ஃப்ரீடமை கொடுப்பார். ஓகே நான் அதை இப்படி பர்சீவ் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்படி தான் வேணும், அது வர வரைக்கும் விடமாட்டார், அது வந்த பிறகு உங்களுக்காக ஒன்று கொடுப்பார். மே நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா, நீங்கள் அது இப்படி பண்ணியிருக்கலாம், மேபி அவரோட வேறு ஏதாவது பெட்டராக கூட ஒன்று வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை எல்லா ஆக்டருக்கும் அதை செய்வார். நீங்கள் வந்து அவர் இருக்க எல்லா ஆக்டருக்குமே அதை வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்பாரு, அவருக்கு வேண்டியது ஒன்று எடுத்துப்பார். அஜித் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரோட சிலர் ஏன் கிரேட்டாக இருக்காங்க அப்படிங்கும் போது அதில் எப்பவுமே வந்து ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஹம்பிள்னஸ் தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன், ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். அவர் இருக்கும் போது வந்து என்னென்னா ஒரு எந்த வித பந்தா அதெல்லாம் இல்லாமல் ஒரு அதான் ஒரு கிரேட் ஹியூமனாக அங்கே எப்பவுமே செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். தலை 61ல இருக்கீங்களா எப்படி எனக்கும் தெரியல, அது இனிமேல் தான் தெரியும். எனக்கு சீரியஸாக தெரியல அதை பற்றி. ஓகே ஃபைன். ஸோ அண்ட் கம்மிங் பேக் டு அகெயின் டானாக்காரன், இந்த ஸ்கிரிப்டில் வந்து லைக் அந்த போலீஸ் ட்ரைனிங்கில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு கேரக்டர் வந்து தாங்கி நிற்கிறோம் அப்படின்னா வந்து இந்த கேரக்டர் இந்த கதைக்கு வந்து எப்படி ஒரு வேல்யூ சேர்க்குது அப்படிங்கிறத வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆக்டராக வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அப்படி வந்து உங்கள் கேரக்டரை தாண்டி இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு கேரக்டர்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவர் பிரகதீஷனை பண்ண எனக்கு. ஆமாம் ஆமாம், நான் படிச்சுட்டு அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி நான் ஒருவேளை எனக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் அதை தான் பிக் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கார்த்தியோட முருகன் வெயிட் போடணுமா சொல்லுங்க நான் போட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப ரெண்டு பேரோட ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப ஒரு நெருக்கமான ஜெயிக்கிட்டோம் இவங்க இன்னொன்று அவங்களுக்காக பரிதாபப்படக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. அந்த கேரக்டரை வந்து ஒரு கேரக்டராகவே ரொம்ப பிடித்த ஒரு இடத்துல அந்த கேரக்டரைசேஷனாகவே அந்த கேரக்டர் ஸ்கெட்சாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது வடிவமைச்ச விதமே. நம்மளுக்கு எல்லாருக்குமே முருகனை பிடிக்காமல் போகாது அதுக்குள்ள, அதே மாதிரி பிரகதீஷ் அண்ணனையும் அதில் பிடிக்காமல் போகுது சித்தப்பா இன்னைக்கு. ஸோ ரெண்டு முக்கியமான ஆர்டிஸ்ட் இல்லையா அவங்க அந்த கதாபாத்திரத்தில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணியிருப்பாங்க. அண்டு இப்போ வந்து நீங்கள் ஆக்டராக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா, அண்ட் நீங்கள் வந்தது வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தான். ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு தொழிலில் இருக்கோம் அப்படின்னாலே வந்து ஒரு ஆஃபீஸில் போய் வந்து வேற ஒரு ஒர்க்கை பண்ணுறோம்னா வந்து மேனேஜர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாரு, ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கும்போது வந்து நிறைய டைரக்டர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒவ்வொன்றா வந்து நான் இந்த அளவுக்கு கற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கீங்க உங்களோட ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து குற்றம் கடிதல் பண்ணும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் இப்போ இங்கே உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது கூட எனக்கு லேர்னிங் இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லாஸ்ட் டே உங்கள் கரியருக்கு. அப்படி கிடையவே கிடையாது இல்லை, யார் வேணாலும் நம்மளுக்கு என்ன எந்த விஷயம் வேணாலும் நம்மளுக்கு ஒருத்தர் இங்கே சொல்லி கொடுத்துட்டு போகலாம், அதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருந்தால் மட்டும் போதும். எந்த ஈகோவும் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் இருந்தால் போதும், நீங்கள் இன்னும் டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸல் ஆகிட்டே போகலாம் நீங்கள் உங்களோட கரியரில். அண்டு உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் அ டைரக்டராக வந்து
முன்னாடி வந்து ஒரு நிறைய த்ரில்லர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அண்ட் V1 டைமில் கூட வந்து எங்கள் அப்பா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னல் வச்சு, ஸோ அதனால அவரோட இன்ஸ்பிரேஷன் தாக்கம் எல்லாம் வந்து இந்த கதையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்தளவுக்கு அந்த த்ரில்லர் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து உங்களுக்குள்ளே வந்து அப்படியே ஊடுருவி இருக்கு? எங்கள் அப்பா ஒரு இன்சிடெண்ட் எங்கள் அப்பாவை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டுங்கும் போது ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார், எங்கள் வீட்டுக்கு என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். வந்துட்டு எங்கிட்ட நிறைய படங்கள் இருக்கும் வீட்டில், நிறைய படங்கள்லாம் ஹார்ட் டிரைவில் இருந்து காப்பி பண்ணிட்டு போனார். காப்பி பண்ணிட்டு போகும்போது அவர் வந்து எங்கள் அப்பாவை பார்த்து பேசுகிறார், நான் வந்து இந்த இந்த ஊர் இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓ அப்படியா, சரி 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 சரி, அந்த ஏரியாவில் இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்குறாரு. ஆ அவர் தானே எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு என் கூட வந்த நபர் சொல்கிறாரு. எங்கள் அப்பா, ஓ அப்படியா, சரி 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 சரி, அப்படின்னா வந்து இப்போ சும்மா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஜட்டு கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்டி ஒய் கேட்குறாரு. அந்த ஒய் அதே பக்கத்து வீடு தான், அந்த ஒய் தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆ ஒய்யும் தெரியுமே எனக்கு, ஆ அவரோட நல்லா பேசுவேனே, நான் நேற்று கூட பேசினேன் அப்படின்னு சொல்லி என் நண்பர் சொல்கிறார். அப்படியா, சூப்பர் 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 சூப்பர், எக்ஸ் தெரியுமா? எக்ஸ் தெரியாமையா, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எக்ஸ் நல்லா தெரியும் எனக்கு. ஏய் சூப்பர் தம்பி, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். அவர் வந்தவர் வந்து படத்தெல்லாம் காப்பி பண்ணிட்டு கிளம்பிட்டார். போனோடனே எங்கள் அப்பா என்கிட்ட கூப்பிட்டார், ஏங்க வா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள், அவங்க கூட கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, இல்லைடா ஃபஸ்ட்டு நான் கேட்ட ஜெட்டு வந்து உண்மையாக தான் இருந்தார், அடுத்தது அவனோட எக்ஸ்ப்ரெஷன்லையோ இல்லை அவன் சொன்னதுலையோ எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஒய்யன்னு நான் கேட்டேன், அவர் இறந்துட்டார். ஒய் தெரியுமானா அவன் வந்து அதுக்கும் வந்து பேசினவன் தானே எத்துனான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எக்ஸு கேட்டேன், அப்படி ஒரு ஆளே கிடையாது, அவனையும் தெரியுங்கிறான் இவன், நீ அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னாரு. ஸோ இப்படிப்பட்டவர் எங்கள் அப்பா. ஸோ அப்போ எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், எப்படி ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குண்ணா ஆஃப்டர் டானாக்காரன்? ஆக்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தது அப்படியே லைன் அப்பில் அப்படியே போயிட்டும் இருக்குது. சில ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிச்சு சீக்கிரமாகவே, ஒரு ரெண்டு மூணு நாளில் கூட அதோட அப்டேட் இருக்கும். இன்னும் சில ப்ராஜெக்ட் ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. அஸ் அ டேரக்டர் நான் அதான் தேர்ட் டிராஃப்ட் எழுதியிருக்கேன். ஓகே, ரொம்ப பிடிச்சி டெஃபினட்டாக அடுத்தது த்ரில்லர் இல்லை இல்லை, நான் அதை கூட அவ்வளோ சீக்கிரமாக ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆமாம், ஏன்னா அது நம்மக்கிட்ட இல்லை இல்லையா, அது எல்லாரோட எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும்னு இன்னொருத்தர் கேட்குறாங்க. ஸோ அது பிஸ்னஸை பொறுத்தும் இருக்குது. இப்பொழுதுக்கு நான் வந்து ஆனால் த்ரில்லர் ஒர்க் பண்ணல, வேறு ஒரு ஜானரில் பண்ணோம், வேறு ஒன்று வேறு ஒரு கதைக்களத்தில் வேறு மாதிரியாக பண்ணணும்னு சொல்லி ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரிசர்ச்சும் அதுக்காக போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது, சீக்கிரமாக அதுவும் வந்துடும். ஆமாம், சூப்பர்ண்ணா. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.